ஹரே கிருஷ்ணா. அஜாயமான பகுதா விஜானது. சாஸ்திரம் சொல்லுது, பிறப்பற்ற பகவான் எண்ணற்ற பிறப்புகளை இந்த பௌதிக உலகத்தில் எடுக்கிறாரு அப்படின்னு. பகவான் எதற்காக வந்து பல பிறப்புகளை வந்து இந்த பௌதிக உலகத்தில் எடுக்கணும்? ஏன்னா பகவான் தன்னுடைய சொந்த உதாரணத்தின் மூலமாக நாம் எல்லாம் நம்முடைய வாழ்வை எப்படி அமைச்சிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அமைச்சு காட்டுறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த ராமாயணம் அது ஒரு கற்பனை கதை அப்படின்னு. ஆனால் ராமாயணம் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பனை கதை இல்லை, அது இந்த உலக உயிர்களை உயர்த்த வந்த ஒரு உன்னதமான ஒரு சரித்திரம். இந்த ராமாயணத்திலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் ஸ்ரீ நம்மாழ்வார் கூட கற்பார் ஸ்ரீ ராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை தீவிரமாக எடுத்துக்கொண்ட ராமானுஜர் 18 முறை திருமலைக்கு நடந்தே போய் தன்னுடைய குருக்கிட்ட இருந்து ராமாயணத்தை கற்றுக்கிட்டார். அதனால் இந்த ராமாயணத்திலிருந்து நாமளும் எந்த மாதிரியான பாடங்களை நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத இந்த ராமாயண தொடர் உபன்யாசத்தில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராமாயண தொடர் உபன்யாசத்தில் நம்ம விஷ்ணு புராணம், பத்ம புராணம் மற்றும் மகாபாரதம் இது போன்ற பல புராண இதிகாசங்களில் இருந்து நம்ம பல சுவாரஸ்யமான இதுவரை கேட்டிராத பல லீலைகளை நாம் இந்த தொடர் உபன்யாசத்தில் நம்ம கேட்க போகிறோம். வரக்கூடிய இந்த ராமநவமியில் நாம் எல்லாருமே வந்து பகவான் ராமச்சந்திரன் லீலைகளை நம்ம வந்து கேட்டு பயனடைவோமாக. ஹரே கிருஷ்ணா.